ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் எலக்ட்ரிக்கல் உலகம். நான் சந்திரசேகரன். இந்த வீடியோவில் நம்ம விசிபி வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு சைட்டில் சர்வீஸுக்காக நாங்கள் போனோம், அங்கே எடுத்தது தான் இந்த வீடியோ. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விசிபி பேனலு, 3 பேனல். இது சென்ட்ராக வந்து விசிபி, ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா லோட் பிரேக் சுவிட்ச் இருக்கும். வாங்க, இந்த பிரேக்கரை தான் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் பண்ணது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக இருக்குது, ஓட்டடெல்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து சேஃப்டி ஷட்ரு, அது சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்க் ஆகிருக்கு. இந்த ஆர்க்கு காரணம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு எலி ஒன்று செத்து போயிட்டு ரொம்ப நாளாக இருக்குது போல். ஃபுல்லாக டஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் விசிபி பிரேக்கரு. இது ஃபுல்லாக காண்டாக்ட்ஸு, வேக்கம் பாட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 11 kV விசிபி, 11,000 வோல்ட்டு. மேலே இருக்குது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு காண்டாக்டு, கீழே இருக்குது மூவிங் காண்டாக்டு. ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு ரஸ்ட்டாக இருக்குது. ஓகே, வாங்க ஃப்ரண்ட்டில் பார்ப்போம். இதோட மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா மெகாவின் 11 kV, 630 ஆம்ப்ஸு சர்க்கியூட் பிரேக்கர். இதுதான் நம்ம ஃபுல்லாக இப்போது சர்வீஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு டோரை கட்டணும்னா உள்ளே இருக்கிற மெக்கானிசம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டு டோரை கட்டியாச்சு. வாங்க உள்ளே பார்க்கலாம். பாருங்க, இதான் ஃபுல் பிரேக்கர் மெக்கானிசம். உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சார்ஜ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோசிங் காயிலு, ட்ரிப் காயிலு. சிசின்றது க்ளோசிங் காயிலு, டிசின்றது ட்ரிப் காயில். அதுக்கப்புறம் ஃபுல் காண்டாக்ட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்கள் ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்ரு இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி பக்காவாக க்ரீஸ்லாம் போட்டு ஆன் ஆஃப் ஆப்ரேஷன்லாம் பார்க்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், க்ளீன் வேக்கம் ப்ளோயரை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம சர்வீஸ் இன்ஜினியர் ஈஸ்வர், சிஆர்சி க்ளீன் பண்ணுறாங்க போட்டு. ஒரு ஆப்ரேஷன் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ், மேனுவலாக ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஸ்ப்ரிங் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேலேருந்து உங்களுக்கு அப்படியே மேலே எழும்பும். இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனில் தான் உங்களுக்கு பிரேக்கர் க்ளோஸ் ஆகுது. மேலே ஏறுது பாருங்கள், ஃபுல்லாக சார்ஜிங் பண்ணி முடித்தோடனே நின்றுச்சு. இப்போ ஒரு க்ளோஸ் ஆப்ரேஷன் பார்ப்போம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரிப்பு பண்ணுவோம். ஓகே, இதான் ஒரு ஆன் ஆஃப் ஆப்ரேஷன்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லலாம் எவ்வளோ இருந்தாலும் ரஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பக்காவாக. இப்போ வாங்க ஒரு ஆப்ரேஷன் பார்த்துருவோம். இது வந்து மூவிங் காண்டாக்டு, எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது பாருங்கள் மூவ் ஆகுது, திரும்ப ட்ரிப் பண்ணும்போது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இதுதான் ஒரு ஆப்ரேஷன் இது. ஓகே, இது ஃபுல்லாக நம்ம இப்போது சர்வீஸ் பண்ணி முடித்தாச்சு. முதல்ல எந்த அளவுக்கு டஸ்ட்டு இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பக்கா க்ளீனாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. டெஸ்டிங்கும் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்கும் பண்ணுறோம், சர்வீஸும் பண்ணுறோம். இது உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு அதுவும் ரஸ்ட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. கீழேயும் பாருங்கள் ஃபுல்லாக பக்காவை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஆப்ரேஷன் திரும்ப பார்த்துருவோம். டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஸ்ப்ரிங் சார்ஜ் மேனுவலாக பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒரு ஆப்ரேஷன் பார்த்துடலாம். இது வந்து எலக்ட்ரிக்கலாக ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகும். இப்போ நம்ம மேனுவல் ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறோம். ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகிடுச்சு.
ஒரு க்ளோஸ் ஆப்ரேஷன் பார்த்துருவோம். இது வந்து மேனுவல், அதிலே போட்டிருக்கு பாருங்கள், மேனுவல் ஸ்ப்ரிங் சார்ஜின்ட்டு. அப்புறம் க்ளோஸு ஒரு பட்டனு, ட்ரிப்பு ஒரு பட்டனு. க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ ட்ரிப் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரிப்பு பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஓகே, இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.